ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருகிற மார்ச் மாதம் இறுதி முதல் 2019 ஐபிஎல் தொடரானது தொடங்க இருக்கிறது. அதற்காக அனைத்து அணிகளுமே ரொம்பவே சிறப்பான முறையில் தயாராகி வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு அணியும் தங்களோட வீரர்களை செலக்ட் பண்றதா இருக்கட்டும், தங்களோட பேட்டிங் கோச், தலைமை கோச், ஃபீல்டர் கோச், இந்த மாதிரி எல்லா கோச்சையுமே புதுசு புதுசாக ரெடி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கேப்டன் விராட் கோலி விளையாடுற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமோட துணை பயிற்சியாளர் யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன் மேன்ஹஸ். இவர் யார் அப்படின்னா, இவர் ஆரம்ப கால ஐபிஎல்ல டெல்லி அணிக்காகவும், பிறகு புனே அணிக்காகவும், அதுக்கப்புறமே கடைசியா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும் விளையாடி இருக்காரு. முதல் தர போட்டிகள்ல அதிக ரன்கள் குவித்தவர் பட்டியல்ல 4வது இடத்துல இருக்காரு. இவர் சிறந்த ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. இந்த மாதிரி ஒரு திறமையான வீரர் தான் இப்ப ஆர்சிபி அணியானது தங்களோட துணை கோச்சா நிரூபிச்சிருக்காங்க. ஆர்சிபி அணியில பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்கும். விராட் கோலி, ஏபி டி வில்லியர்ஸ், இந்த மாதிரி நிறைய அதிரடி பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி டீம்ல இருக்காங்க. ஆனாலும் இந்த 11 வருஷத்துல அவங்க ஒரு முறை கூட கப் அடிச்சதே இல்ல. அதுதான் அவங்களுக்கு ஒரு சோகமான விஷயம். இதனால இந்த கூடுதல் பலமாகவே விளங்குது. இதன் மூலமா ஆர்சிபி அணியானது இந்த 2019 ஐபிஎல் தொடர்ல கப்பை ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.